Hello friends, easy learning channel la mong ellarum thirumbum sandikkirala romba romba magilchi. So group 4 result vandirukku. So ellarume result paathirpinga. So oru silarku vande nalla vidhamana marks vandirukum, inna oru silarku vande edirpaatha alavukku vande madippangal varam irukum. So adanalae neenga endha vidhamana எதிர்மறையான எண்ணமும் உங்களுக்கு வந்து வேண்டாம். ஸோ நீங்கள் முயற்சியும் பயிற்சியும் செய்யுங்க, உங்களுக்கு ஈஸியாக உங்களுடைய அரசு வேலை உங்களுடைய கையில் வந்து சேரும். ஸோ இப்போ வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 3யோட சிலபஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி நீங்கள் நிறைய வீடியோஸ் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதில் ஒரு என்ன ஒரு மேஜர் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுனால கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறையலாம், அதே மாதிரி ரொம்ப டஃப்பாகவும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த ஒரு ரெண்டு விதமான பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பாமினி விஜயநகர அரசு பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே சாப்டரில் தான் இது ரெண்டாவது வீடியோ நம்ம போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, விஜயநகர பேரரசு எப்படிலாம் வந்து உருவானது, அதில் குறிப்பிடத்தகுந்த அரசர்கள் வந்து யார், எந்தெந்த பகுதியில் வந்து அவங்க ஆண்டாங்க, எந்த காலகட்டம், ஸோ அவங்களுடைய பிரிவுகள் என்ன, ஸோ அதில் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கோட்டைகள் இது எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜயநகர பேரரசு எப்படி வந்து உருவானாங்க, எப்படி வந்து அவங்க விரிவாக்கம் அடைய ஆரம்பித்தாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நல்லா தெரியும், எந்த ஒரு அரசாங்கம்னாலும் சரி எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, மரபு சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய இருக்கும், அதாவது மரபு சார்ந்த செய்திகள். இப்போ நம்ம ஏன் வந்து மண் அல்லது கல் அப்படின்னு சொல்கிறோம் நமக்கு தெரியாது, பட் ஆனால் நம்ம சொல்லிகிட்ருப்போம், ஏன்னா இது வந்து மரபு ரீதியாக வந்து அழைக்கப்படக்கூடிய பெயர்கள். ஸோ அதே மாதிரி விஜயநகர பேரரசு வந்து எப்படி உருவாயிருக்கலாம், இல்லை எப்படி உருவாயிருக்கலாம், இல்லை இப்படி தான் உருவாச்சு, ஸோ இந்த மாதிரி நிறைய மரபு சார்ந்த செய்திகள் வந்திருக்கு. ஸோ அதில் ஒரு குறிப்பிடத்தகுந்த சான்று என்ன அப்படின்னா, விஜயநகர அரசு உருவான காலகட்டத்தில் கிடைத்த சில கல்வெட்டு சான்றுகள் தான். ஸோ அந்த கல்வெட்டு சான்றுகளோட அடிப்படையில் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரியான சில தகவல்கள் வந்து இங்கே பகிர்ந்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, சங்கமர். ஸோ இவருடைய ரெண்டு புதல்வர்கள், அதாவது இவரோட பசங்க தான் வந்து ஹரிஹரன் மற்றும் புக்கர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொய்சால அரசர்கிட்ட வந்து கொஞ்ச நாள் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு என்ன ஆசை வர ஆரம்பிச்சிடும், அரசராகணுன்ற ஆசை வந்துடும். ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 1336 வருஷத்தில் வந்து புதிய அரசு உருவாகிறதுக்கான அடித்தளத்தை வந்து உருவாக்குவாங்க. ஸோ இது வந்து எப்படி கொய்சால அரசருக்கு தெரியாமல் இருக்கும், ஸோ அது வேறு விஷயம். ஸோ செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த நிகழ்வு, அதாவது இவங்க ரெண்டு பேரும் கொய்சால அரசர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியாக அரசராகணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஸோ இது இந்த நிகழ்வு எப்போ நடந்திருக்கலாம் அப்படின்னா, கொய்சால அரசர் வந்து மூன்றாம் பல்லாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரை சுல்தானால் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு மரபு வழி செய்தி இருக்குது. செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் துங்கபத்திரை நதியோட வடக்கு கரையில் இருந்த ஒரு பகுதிக்கு பேர் தான் அணகொண்டி. ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே, அதாவது ஆற்றோட வடக்கு கரை பகுதியோட அருகில் தான் வந்து தலைநகரம் வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆற்றோட தென்கரையில் இருந்த கொய்சால பகுதி, அது இன்றைய வந்து கம்பி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அந்த தென்கரை பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னா, கோசபட்னா. ஸோ இந்த பகுதிக்கு வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ தலைநகரம் தென்கரை வடகரையிலேருந்து தென்கரைக்கு மாற்றப்பட்டது. அணகொண்டிக்கு பக்கத்தில் இருந்த பிளேஸை வந்து எங்கே மாற்றினாங்க, கோசபட்னாக்கு பக்கத்தில் மாற்றினாங்க. ஸோ தலைநகரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்களோட தலைநகரத்துக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா, விஜயநகரம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. ஸோ விஜயநகரம் அப்படின்னா வெற்றியின் நகரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறமா
அவங்க வந்து அவங்கள விஜயநகர அல்லது கர்நாடக விஜய அரசர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து அறிவிச்சுக்கிட்டாங்க. ஸோ வரலாற்று அறிஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹரிஹரன் தொடங்கின வம்சம் பேர் தான் விஜயநகர வம்சம். ஸோ இந்த வம்சம் வந்து யாரோட பேரில் அழைக்கப்படுது அப்படின்னா, ஹரிஹரோட அப்பாவான அப்பா அல்லது மூதாதையர், ஸோ இவங்களுடைய பெயரில் தான் வந்து சங்கம வம்சம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ விஜயநகர அரசர்களோட முத்திரை வந்து என்ன அப்படின்னா பன்றி அல்லது வராகம். ஸோ இந்த அரச முத்திரை வந்து சாளுக்கியர்களோட முத்திரைக்கு ரிலேட்டடாக இருந்தது. அதாவது சாளுக்கியர்களும் இதை யூஸ் பண்ணாங்க. இந்த வராகம் உருவத்தை தான் வந்து அவங்களோட அரச முத்திரையாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சில மரபு கதை. அதாவது முதல் மரபு வழி செய்து கல்வெட்டு பார்த்தோம். ஸோ ரெண்டாவது வந்து மரபு கதை. ஸோ இதில் இந்த விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது மரபு கதையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சைவத்துறவி மற்றும் சமஸ்கிருத அறிஞர் அப்படின்னு அழைக்கக்கூடியவர் யார் அப்படின்னா வித்யாரண்யர் தான். ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஹரிஹரர் புக்கர் இவங்க ரெண்டு பேரையுமே வந்து முஸ்லீம் மதத்திலிருந்து இந்து மதத்துக்கு வந்து மாற்றிருப்பார். அதாவது என்ன அப்படின்னா, ஹரிஹரரும் புக்கரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுல்தான் துக்ளக்கிட்டேருந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்களோட வேலையை விட்டு அதாவது அவங்க வேலையை வந்து ரிசைன் பண்ணிடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து சுல்தானால் சிறைபிடிக்கப்பட்டுருவாங்க. ஸோ சுல்தான் அப்படின்னாலே முஸ்லீம் மதம்ன்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போவும் சுல்தானால் இவங்க ரெண்டு பேரும் சிறைபிடிக்கப்பட்டதுக்கப்புறமா முஸ்லீம் மதத்துக்கு வந்து மாறியிருப்பாங்க. ஸோ இவங்களை திரும்பவும் இந்து மதத்துக்கு யார் வந்து மாற்றிருப்பாங்க அப்படின்னா வித்யாரண்யர் தான் வந்து மாற்றிருப்பார். ஸோ விஜயநகர பேரரசு வந்து உருவானதில் வித்யாரண்யர் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒருவேளை இருக்கலாம், இது வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு தகவல் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, சில கல்வெட்டு சான்றுகள் படி வித்யாரண்யர் வந்து 14th century இறுதி பகுதியில் தான் வாழ்ந்தார். ஸோ அதனால் அவர் வந்து விஜயநகர பேரரசு உருவான 60 வருஷத்துக்கு அப்புறம் தான் வாழ்ந்தாரே தவிர இவருக்கும் விஜயநகர பேரரசுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னும் சில தகவல்கள் வந்து இருக்குது. ஓகே, ஸோ விஜயநகர அரசு வந்து 4 வம்சத்து அரசர்களால் 300 வருஷத்துக்கும் மேலே ஆளப்பட்ட ஒரு அரசு. ஸோ இது வந்து மொத்தம் 4 வம்சமாக, அதாவது 4 கட்டங்களாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய காலகட்டம் 1336 1650 வரைக்கும் இருக்குது. ஸோ சங்கம வம்சம், சோழ வம்சம், துளு வம்சம், ஆரவீடு வம்சம். ஸோ இந்த மாதிரி விஜயநகர அரசை வந்து 4 கட்டமாக வந்து பிரிக்கலாம். ஸோ தொடக்கத்தில், அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் தென்னிந்தியாவோட நிறைய பகுதிகளில் வந்து யார் ஆண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா உள்ளூர் தலைவர்கள் தான் வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த விஜயநகர அரசும் இருந்தது. அதாவது பல சிற்றரசுகளோட ஒரு சின்ன நகரமாக தான் இருந்தது. ஸோ 13th century பெரிய அரசு அப்படின்னு அழைக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பாண்டியர், அதாவது பெரிய அரசுகள் வந்து தமிழ்நாட்டில் கர்நாடகத்தில் ஆந்திராவில் இருந்தது. ஸோ தமிழ்நாட்டை யார் ஆண்டாங்க அப்படின்னா பாண்டியர், கர்நாடகத்தை ஆண்டவங்க வந்து கொய்சாலர், ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் காகத்தியர். ஸோ இந்த 3 அரசுகளுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 14th century முதல் 30 ஆண்டுகளில் வந்து டெல்லி சுல்தானிய, அதாவது டெல்லி சுல்தான்களோட அடிமைக்கு வந்து ஆளாக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அடிமை அப்படின்றத விட டெல்லி சுல்தான்கள் வந்து தொடர்ந்து இந்த கர்நாடக பகுதியும் தமிழ்நாட்டு பகுதியும் ஆந்திர பகுதியும் வந்து படையெடுப்பாங்க. ஸோ இந்த படையெடுப்புகளால் அரசியலில் வந்து ஒரு வெற்றிடம் வந்து உருவாயிருக்கும். ஏன்னா தொடர்ந்து ஒரு போர் சூழ்நிலை, ஸோ உயிரிழப்பு, ஸோ இதனால் ஒரு அரசியலில் வந்து ஒரு வெற்றிடம் வந்து உருவாயிருக்கும். அதே மாதிரி வெற்றிடம் இருக்கும்போது குழப்பமும் கொந்தளிப்பும் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த சூழ்நிலையை தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சங்கம வம்சத்தை சேர்ந்த ஹரிஹரர் மற்றும் அவரோட 5 சகோதரர்கள் இவங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னா, இந்த அரசியல் குழப்பம், அதாவது இந்த அரசியல் வெற்றிடம், இந்த குழப்பம், இந்த சூழ்நிலையை வந்து உருவாக்கிக்கிட்டு இவங்க என்ன பண்ண, இந்த சூழ்நிலையை
உருவாக்கி சாரி இந்த சூழ்நிலை மூலமாக இவங்களுடைய அரசை வந்து இவங்க விரிவாக்கம் செய்வாங்க. அதாவது சில பகுதிகளை வந்து ஒருங்கிணைக்கவும் விரிவாக்கம் செய்கிறதுக்கும் இந்த அரசியல் வெற்றிடம் வந்து இவங்களுக்கு ஒரு வாய்ப்பை வந்து வழங்கியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் முன்னாடி உருவாக்கப்பட்ட சுல்தானியம், அதாவது மதுரை சுல்தானியம், 1347 உருவான பாமினி அரசு, ஸோ இது ரெண்டுமே டில்லி பிடியிலிருந்து விடுபட்டு சுதந்திர அரசாக வந்து ஆயிருப்பாங்க. யார் யார் அப்படின்னா மதுரை சுல்தானியம் மற்றும் பாமினி அரசு. ஸோ ஒரு காலகட்டத்தில் டெல்லி சுல்தானியம் தான் வந்து என்ன பண்ணாங்க, கர்நாடக பகுதி, ஆந்திர பகுதி, தமிழ்நாட்டு பகுதியை வந்து படையெடுத்தாங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் இவங்களே பலவீனம் அடைய ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து என்ன பண்ணல, தென்னிந்தியா மேலே வந்து ஒரு பெரிய ஆர்வமே வந்து காட்டலை. ஸோ விஜயநகர அரசு உருவான 40 வருஷத்துக்கு உள்ளாகவே என்ன நடந்தது அப்படின்னா, 5 சகோதரர்களும் வந்து வெவ்வேறு திசையில் போய் படையெடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நம்மளுக்கு எப்போ விஜயநகர அரசு வந்து உருவானது அப்படின்றது வந்து தெரியும். ஸோ அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த உருவான இந்த கொஞ்ச காலகட்டத்திலே வந்து இவங்க சகோதரர்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு திசையிலையுமே வந்து படையெடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இவங்களோட படையெடுப்பு காரணமாக குறுநில அரசு அப்படின்ற நிலையில் இருந்த விஜயநகர அரசு வந்து பெரிய அரசை வந்து மாற ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கர்நாடகாவில் கொய்சால் அரசோட இதயமாக இருந்த சில பகுதிகளை வந்து விஜயநகரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, கர்நாடகத்தோட கடற்கரை பகுதிகளையும் வந்து கைப்பற்றியிருப்பாங்க. ஸோ இந்த பகுதியில் ஃபுல்லாக யார் கைப்பற்றியிருப்பாங்க அப்படின்னா, இந்த 5 சகோதரர்கள். ஸோ இவங்க தான் வந்து இந்த படையெடுப்பு ஃபுல்லாகவே வந்து நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, கர்நாடகத்தில் இருந்த கடற்கரை பகுதி வந்து இவங்களோட சேர்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கொய்சால் அரசரோட பகுதியையும் வந்து விஜயநகரத்தோடு சேர்த்துட்டாங்க. ஸோ கடைசி வரைக்கும் விஜயநகரத்தோட முக்கிய பகுதிகளாக இருந்த பகுதிகள் வந்து இந்த கர்நாடகாவோட பகுதிகள். அது மட்டும் இல்லாமல் பல துறைமுகங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த பகுதி வந்து விஜயநகர அரசுக்கு வந்து வழங்குச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியோட பிரதானிகள் அல்லது ஆளுநர்கள், ஸோ இவங்க எல்லாருமே இந்த பகுதியோட நிர்வாகத்தில் வந்து அக்கறை வந்து செலுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ முதலாம் புக்கரோட ஆட்சி அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தமிழகத்தோட தொண்டை மண்டல பகுதி மேலே வந்து கவனம் வந்து திரும்பியிருக்கும். ஸோ அதனால் தமிழக நார்மலாகவே தமிழகத்தோட வட மாவட்டத்தை வந்து யார் ஆண்டிருப்பாங்க அப்படின்னா, சம்புவராயர் அப்படின்ற சில பகுதியினர் தான் வந்து ஆண்டுட்டுருப்பாங்க. ஸோ இவர்களுடைய இளவரசர் தான் யார் அப்படின்னா, கம்பண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய இளவரசர். ஸோ இவரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குமார கம்பண்ணா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த கம்பண்ணா இவரோட தளபதியான மாரையா நாயக்கரோட உதவி மூலமாக இந்த பணியை வந்து வெற்றிகரமாக முடிச்சிருப்பார். அதாவது என்ன அப்படின்னா, தொண்டை மண்டல பகுதியை வந்து அவரோட வசமானது. ஸோ மதுரை சுல்தானை வந்து 1370 கொண்டது மூலமாக மதுரை சுல்தானிய ஆட்சியை வந்து முடிவு கொண்டு வந்த ஒரு பெரிய பெருமை யாரை சேரும் அப்படின்னா, இந்த குமார கம்பண்ணாவை தான் வந்து சாரும். ஸோ இந்த செய்தி வந்து குமார கம்பண்ணா மனைவி கங்காதேவி அவர்கள் வந்து சமஸ்கிருத மொழியில் ஒரு நூல் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த நூலில் தான் வந்து இந்த செய்தியை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நூல் பேர் தான் மதுரா விஜயம். ஸோ மதுரையில் நடந்த விஷயங்களை பற்றி எழுதுனது மதுரா விஜயம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏன் அப்படின்னா, மதுரை சுல்தானோட இறப்பு அதான் வந்து இந்த மதுரா விஜயம் நூலில் வந்து சொல்லப்பட்டிருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மதுரை அது மட்டும் இல்லாமல் பாண்டிய நாடு. ஸோ அப்போ வந்து இந்த ரெண்டு பகுதியுமே விஜயநகர அரசோடு சேராமல் இருந்திருப்பாங்க. ஸோ கர்நாடகா, ஆந்திரா இதில் எல்லாமே பிரச்சனை நடந்து அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து இளவரசரான குமார கம்பண்ணா வந்து மதுரை சுல்தானியத்தை வந்து தோற்கடித்ததுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ 100 வருஷத்துக்கு அப்புறமா, அதாவது 1500 வருஷத்தில் வந்து என்ன நடந்தது
அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ 1500 வருஷத்தில் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, பாண்டிய நாடு வந்து விஜயநகர அரசோட ஒரு பகுதியாக இருக்கும். அதாவது மதுரை சுல்தானோட இறப்புக்கு அப்புறமா, குமார பண்ணா அவங்களோட இறப்புக்கு அப்புறமா பாண்டிய நாடு வந்து விஜயநகர அரசோட ஒரு பகுதியாக மாறியிருக்கும். ஸோ அது வரைக்கும் தமிழகத்தோட வட பகுதிகளும் சரி, காவேரி வடிநில பகுதி வரையிலான மத்திய பகுதிகளிலும் சரி, சங்கம சாளுவ வம்ச அரசர்களோட நேரடி நிர்வாகத்துக்கு கீழே இருந்தது இந்த பகுதி எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, விஜயநகரம் மற்றும் பாமினி மோதல். ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்படிலாம் வந்து சண்டை போட்டாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்ப காலகட்டத்திலருந்தே பாமினி அரசுக்கும் விஜயநகர அரசும் தொடர்ந்து ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இடத்த வந்து கைப்பற்றுறது, கப்பம் வசூலிக்கிறது, குதிரை வணிகம் மேலான கட்டுப்பாடு, ஸோ இந்த மாதிரி இவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட போட்டி அண்டு மோதல்கள் வந்திருக்கும். ஸோ இதெல்லாமே இவங்களுக்குள்ள ஒரு மோதல் ஏற்படுறதுக்கான முக்கிய காரணம். ஸோ கிருஷ்ணா, துங்கபத்ரை, ஸோ இந்த ரெண்டு நதிகளுக்கும் இடைப்பட்ட வளம் மிக்க ஒரு பகுதி தான் வந்து ரெய்ச்சூர். ஸோ இந்த பகுதியை இவங்களோட ஆட்சியில் இணைச்சிக்கணும் அப்படின்னும், மேலாதிக்கம் செலுத்தணும் அப்படின்னும் இந்த ரெண்டு நகர அரசுமே வந்து விரும்பியிருப்பாங்க. அதாவது விஜயநகர அரசும் பாமினி நகர அரசும். ஸோ இதனாலேயும் இவங்களுக்குள்ளே ஒரு மோதல் உருவாயிருக்கும். ஆனாலும் கடைசி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரால் என்ன பண்ணியிருக்க முடியாது, ஒரு முழுமையான வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கவே முடியாது. ஸோ நிலை இல்லாத சின்ன சின்ன வெற்றிகளுக்காக இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய அளவில் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதனால் பெரு அளவில் உயிர்களும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும், அதாவது உயிர் சேதமும் வந்து அடைஞ்சிருக்கும். ஸோ சில வரலாற்று அறிஞர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்து விஜயநகரத்துக்கும் இஸ்லாமிய பாமினி அரசுக்கும் இடையே மத பகைமை தான் வந்து போருக்கான அடிப்படை காரணம். ஸோ இந்த ரெண்டு இருவேறுபட்ட மக்களுக்கு இடைப்பட்ட மத பகைமை தான் வந்து இந்த போருக்கு வந்து ஒரு பெரிய காரணம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே வந்து விஜயநகர அரசர்கள் வந்து முஸ்லீம் அல்லாத இந்து அரசுகளான வாரங்கள், கொண்டவீடு, ஒரிசா இந்த பகுதியோட போர் புரியும்போது முஸ்லீம் அரசுகள் வந்து சில சமயம் விஜயநகருக்கு ஆதரவாகவும் சில சமயம் எதிர்த்தரப்புக்கு ஆதரவாகவும் பங்கேற்றாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ கோவா, அது மட்டும் இல்லாமல் சில ஏனைய துறைமுகங்கள், ஸோ இந்த துறைமுகங்கள் வழியாக நடைபெற்ற குதிரை வாணிகத்தை வந்து அவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்காகவும் இந்த போர் வந்து நடந்தது. அதாவது இவங்களுக்கு இடையில் போட்டி ஏற்படுறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தொடர்ந்து சண்டை போட்டுகிட்டே இருந்தாலும் கிருஷ்ணா நதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு அரசையும் பிரிக்கக்கூடிய எல்லை கோடு வந்து இந்த ரெண்டு நதிக்கு இடைப்பட்ட பகுதி தான் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஆந்திர கடற்கரை பகுதி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆந்திராவோட கடற்கரை பகுதியில் அதிகாரத்துக்கான போட்டி வந்து நடக்கும். யார் யாருக்கும் இடையில் நடக்கும் அப்படின்னா, ஒரிசாவை சேர்ந்த கஜபதி அரசுக்கும் விஜயநகருக்கும் இடையே தான் வந்து நடக்கும். ஸோ ரெண்டாம் தேவராயர் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்க வரைக்கும் இந்த பிரச்சனையில் வந்து விஜயநகரால் என்ன பண்ண முடியல, பெரிய வெற்றி எதையுமே வந்து அடைய முடியல. ஸோ இரண்டாம் தேவராயரோட காலம் என்ன அப்படின்னா, 1422 1446 வரைக்கும். ஸோ இவர் இரண்டாம் தேவராயர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரியர்களை வந்து சில போரில் வந்து தோற்கடிச்சுவார். ஸோ இந்த போர்கள் எல்லாமே கப்பம் வந்து வசூல் செய்ததுக்காக தான் நடைபெற்ற மாதிரியான ஒரு சில தகவல்களும் இருக்குது. ஸோ இடங்கள் வந்து கைப்பற்றப்பட்டாலுமே கைப்பற்றப்பட்ட இடங்கள் வந்து இவங்களுடைய அரசில் வந்து இணைக்கப்படலை. ஸோ சங்கம வம்ச அரசர்களில் வந்து ரொம்ப மிகச்சிறந்த அரசர் யார் அப்படின்னா இரண்டாம் தேவராயர் தான். ஸோ இவர் வந்து குதிரைப்படையோட வலிமையை வந்து அதிகப்படுத்துறதுக்காக பயிற்சி பெற்ற முஸ்லீம் குதிரைப்படை வீரர்களை வந்து இவரோட படையில் வந்து சேர்த்துக்குவார். ஸோ இரண்டாம் தேவராயரோட காலத்தில் தான் அங்கே வந்து பாரசீக நாட்டோட தூதுவர் அப்துர் ரசாக்
கொச்சி சாமுத்திரி அரசவைக்கும் விஜயநகரத்துக்கும் வந்து வருகை புரிஞ்சிருப்பார். ஸோ இரண்டாம் தேவராயர் வந்து ரொம்ப பெரிய ஒரு பகுதியை வந்து கட்டுப்படுத்தினார் அப்படின்றது மட்டும் இல்லாமல், இலங்கை அரசர்கிட்டருந்தே கப்பம் பெற்ற பெருமையும் வந்து இரண்டாம் தேவராயர் தான் வந்து சாரும். ஸோ இரண்டாம் தேவராயருக்கு அப்புறமா நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாக ஆரம்பிச்சது. ஸோ வாரிசுரிமை சண்டை, திறமையற்ற அரசர்கள் வந்து ஆட்சி பொறுப்பேற்றதுனால கஜபதி அரசர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆந்திராவோட கடற்கரை பகுதியில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 1460 மற்றும் 1465, ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, பல முறையான தாக்குதல் வந்து நடக்கும். ஸோ இந்த தாக்குதல் வந்து யார் மூலமாக நடக்கும் அப்படின்னா, கஜபதி படைகள் மூலமாக தான் நடக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் திருச்சிராப்பள்ளி வரைக்குமே வந்து வெற்றிகரமாக யார் படையெடுத்துட்டு வருவாங்க அப்படின்னா, கஜபதி படைகள் வந்து படையெடுத்துட்டு வருவாங்க. ஸோ இவங்களோட படையெடுப்பு வந்து பெரிய பெரிய அழிவுகளை ஏற்படுத்தினதோடு மட்டும் இல்லாமல், கோவில்களோட செல்வமும் கொள்ளையடிக்கிறதுக்கான காரணத்தை வந்து வழிவகுத்தது. ஸோ இந்த சூழலை வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு சில குறுநில மன்னர்கள் வந்து அவங்கள சுதந்திர அரசர்களாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ சாளுவ வம்ச அரசர்களோட எழுச்சி வந்து தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி பகுதிகளில் மட்டும் இல்லாமல், திருமலை தேவர் மற்றும் கோனரி தேவர் போன்ற குறுநில மன்னர்களுமே வந்து ஒரு சில பத்தாண்டுகள் வந்து சுதந்திர அரசர்களை போல் ஆட்சி நடத்துறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்தது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது காலத்தோட நகர்வு அப்படின்னா, கொஞ்ச காலகட்டத்துக்கு அப்புறமா அரசியல் அதிகாரம் வந்து நம்பிக்கைக்குரிய தளபதியான சாளுவ நரசிம்மரோட கைகளுக்கு வந்து போயிருக்கும். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த கஜபதிகள்கிட்டருந்து நாட்டை காப்பாற்றி ஆந்திர கடற்கரை பகுதியில் ஃபுல்லாக மீட்க ஆரம்பிச்சிருப்பார். யார் அப்படின்னா, சாளுவ நரசிம்மர். ஸோ 1485 வருஷத்தில் அரசாட்சியை கைப்பற்றி இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரை ஒரு அரசராக அறிவித்து குறுகிய காலமே ஆட்சி செஞ்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் சாளுவ வம்சத்தோட ஆட்சியை தொடங்கி வைச்சவரும் இந்த சாளுவ நரசிம்மர் தான். ஸோ இவருடைய தளபதி மற்றும் மாபெரும் போர் வீரர் யார் அப்படின்னா, நரச நாயக் தான். ஸோ இவர் தான் வந்து யாருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பார் அப்படின்னா, சாளுவ நரசிம்மருக்கு வந்து துணையாக வந்து நின்றிருப்பார். ஸோ இவர் வந்து தென்பகுதியில் கழகத்தில் வந்து ஈடுபடும்போது, அதாவது இவர் தென்பகுதியில் கழகத்தில் ஈடுபடும்போது உள்ளூர் தலைவர்களை வந்து அடக்க முயன்றவர் வந்து இதுதான். ஸோ 1491 சாளுவ நரசிம்மர் வந்து மரணம் அடைஞ்சிருவார். ஸோ அதுக்கு முன்னாடியே அவரோட இளம் வயது மகனை வந்து நரசநாயக்கரோட பாதுகாப்பில் வந்து விட்டுட்டு போயிடுவார். ஸோ உண்மையான ஆட்சி அதிகாரம் அவரோட கைக்கு வந்து வந்ததுனால நரசநாயக் வந்து அவரோட மரணம் வரைக்கும் நாட்டை பாதுகாக்கிறதுக்கான பல நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டிருப்பார். ஸோ 1505 அவருடைய மூத்த மகனான வீர நரசிம்மர் வந்து துளுவ வம்சத்தோட ஆட்சியை வந்து தொடங்கி வச்சிருப்பார். ஸோ கொஞ்ச காலமே ஆட்சி பண்ணாலும் அவருடைய ஆட்சி காலம் வந்து முக்கிய நிகழ்வுகளை கொண்டதாக அமைஞ்சதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவருக்கு அப்புறமா அரியணை ஏறினவர் தான் யார், அவருடைய தம்பியான கிருஷ்ண தேவராயர். ஸோ இவர் வந்து ஒரு முக்கியமான நபர். ஸோ இவரை பற்றின தகவல் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்புகிறேன். ஸோ தொடர்ச்சியாக உங்களுக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரி கூட நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம டாபிக் பார்த்துட்டு வரோம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.